ஹாய், நான் டாக்டர் ஐஸ்வர்யா. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டாக்டர் மாமிஸ் சேனலில் வீடியோஸ் போடுறோம். டாக்டர் மாமிஸ் சேனல், அஸ் யூ ஆல் நோ, ஒரு டெடிக்கேட்டட் சேனல்ஸ் ஃபார் விமென்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹெல்த். இதில் நான் கைனகாலஜிஸ்ட் விமென்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுறேன், அண்ட் டாக்டர் அபினியா பீடியாட்ரிஷன் வந்து சைல்ட் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறாங்க. டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் நாங்கள் வீடியோஸ் கொஞ்சம் நாள் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருந்தோம். இனிமேல் வி வில் ட்ரை டு மேக் ஆஸ் மச் கண்டென்ட் ஆஸ் பாசிபிள், அண்ட் வி வில் மேக் வெரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். ஸோ அந்த விதத்தில் இந்த வாரம் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் மகளிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுதான் எப்படி சரியான முறையில் சானிட்டரி பேடை தேர்வு செய்வது, எந்த பேட் நல்லது, உங்களுக்கும் நல்லது அண்ட் இந்த உலகத்துக்கும் நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக். ஸோ டாபிக்குள்ளே போகலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பேட்மேன் ஒரு படம் பார்த்தேன், ஹிந்தியில் இருக்குது, அது நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் எப்படின்னா, இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முருகானந்தம் அருணாச்சலம் அப்படிங்கிறவரோட உண்மையான கதை. இதில் அவரோட ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மாதவிடாய் சமயத்தில்ன்றத அவர் வந்து பார்த்து, துணி, பேப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கிராமப்புறங்களில் 1980களில் வந்து அவர் யூஸ் பண்ணதை பார்த்து, கமர்ஷியலாக அப்போ வந்து நிறைய சானிட்டரி பேட்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி இவ்வளோ சுலபமாக கிடைக்காது. ஸோ அதனால் எவ்வளோ வந்து கம்மி விலையில் தயாரிக்கலான்னு அவரே வந்து பண்ணி பல தடைகளை கடந்து அதை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கினார். ரொம்ப நல்ல படம், முடிஞ்சால் போய் பாருங்கள். இன்னுமே கிராமப்புறங்களில் இந்தியாவில் வட மாநிலங்களில் வந்து இன்னும் பரவலாக வந்து இந்த நாப்கின் பேடுன்றது உபயோகப்படுத்தாமல் தான் இருக்காங்க. இன்னும் லேடிஸ் வந்து மாதவிடாய் சமயத்தில் வந்து பழைய துணிகள், அந்த கோகனட் ஹஸ்க்னு சொல்லுவாங்க, இந்த தேங்காயோட நார்கள், அப்புறமா வந்து பாசி, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹைஜீனிக்கே இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது இன்னுமே நமக்கு கவலை தான் தருது. பொண்ணு வந்து மாதவிடாய் அடைகிறாங்க, அப்போது வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவங்க அம்மா கிட்ட தான் வந்து கேட்பாங்க. வேறு அவங்க தான் ஈஸியஸ்ட் சோர்ஸ், இந்த மோஸ்ட் ரிலையபிள் சோர்ஸ் ஃபார் த கேர்ள். என்ன கேட்பாங்க, அம்மா எந்த மாதிரி பேடை நான் யூஸ் பண்ணலாம், எனக்கு ஒரு பேடு சொல்லு. நேராக போவாங்க கடைக்கு, எது இருக்கிறதுலே சீப்பான பேடோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இவ்வளோ தான் வந்து முக்காவாசி பேரோட யோஜனை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி நம்ம தேர்வு செய்யாமல் எந்த பேடு வந்து உகந்தது, உங்கள் பாடிக்கு உகந்தது அப்படின்றத பார்த்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கருத்து தான் இந்த வீடியோ. இந்த பேடுனால கெடுதல் வரும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. பேட் வந்து ஹிஸ்ட்ரி ஒரு சின்னதாக பார்க்கலாம். அதாவது 1800களில், 1888ல் சில பேட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறமா வந்து World War I போது வீரர்களுக்கு காயமடைந்த போது துடைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் காட்டன் யூஸ் பண்ணாங்க. அந்த காட்டன் நல்லா ரத்தத்தை உறிஞ்சிச்சு. அதை யூஸ் பண்ண அந்த நர்சஸ், இது இந்த ரத்தத்தை நல்லா உரியுது, ஸோ மாதவிடாய் ரத்தத்தையும் நல்லா உரியும் அப்படின்றதுனால அந்த மாதவிடாய்க்கு வந்து பேடாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஐடியா பண்ணாங்க. அந்த காலத்தில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே வந்து பேடோ மென்ஸ்ட்ரல் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அது மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கே வந்து 1920களில் ஆயிடுச்சு. ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேடை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த விதமான பேட்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒன்று நான் ரீயூசபிள் டிஸ்போசபிள் பேட்ஸ், இன்னொன்று ரீயூசபிள் பேட்ஸ். இதை தவிர வந்து டாம்பூன்ஸ் இருக்குது, மென்ஸ்ட்ரல் கப்ஸ்னு இருக்குது. டாம்புன்ஸ் நம்ம ஊரில் பெரிய அதிகமாக கிடைக்காததுனால அதை பற்றி நான் பேச விரும்பலை இந்த வீடியோவில். அண்ட் மென்ஸ்ட்ரல் கப்ஸ், அதுவே ஒரு பெரிய டாபிக், அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போ பேட்ஸ் பற்றி மட்டும் பேசலாம். இந்த டிஸ்போசபிள் பேட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று அது பயோடிக்ரேடபிள், அதாவது மக்கும் தன்மை உள்ளது, இன்னொன்று மக்காத தன்மை உள்ளது. இந்த மக்காத தன்மை உள்ள பேட்ஸ் தான் நமக்கு இப்போது நிறைய பிரபலமாக கிடைக்கிற பேட்ஸ் எல்லாம் வந்து மக்காத தன்மை உள்ள பேட்ஸ். ஸோ இதில் மக்காத தன்மை உள்ள பேட்ஸை பற்றி முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கமர்ஷியலி அவைலபிள் பேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. அந்த பேட்ஸில் வந்து என்னென்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பேசிக் சப்ஸ்டன்ஸ் வந்து செல்லுலோஸோ காட்டனோ அதுதான் வந்து இருக்கும். அதுதான் வந்து நல்ல ரத்தத்தை உறிஞ்சி இழுத்துக்கும். அதை ஈரத்தன்மை படாமல் இருக்கிறதுக்கு 4 பிளாஸ்டிக் கவர் அளவுக்கான பிளாஸ்டிக் அதில் கோட் பண்ணுறாங்க.
இனிஷியலாக அது வந்து ஒயிட் கலரில் இருக்காது, நமக்கு அவைலபிளாக இருக்கா மாதிரி அது ஒரு மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை வெள்ளப்படுத்துறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு அதை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க. அது வெஜைனாக்குள்ளே டைரெக்டாக அந்த கெமிக்கல்ஸ் போய் ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றது ஆய்வுகளிலேயே சொல்லுது. ஸோ என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்குது? டயாக்சின்ஸ், டேலேட்ஸ் அண்ட் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் நேரடியாக வந்து நம்ம வல்வா அண்ட் வெஜைனா அந்த யோனி பகுதியில் படும்போது டைரெக்டாக வந்து கர்ப்பப்பைக்கும் கர்ப்பப்பை வாய்க்கும் நிறைய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியாமல் இன்க்ளூடிங் மீ நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மக்களுக்கு தெரியாமையே இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தி இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலான்னு சொன்னால் கேட்டால் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கலாம். ஒன்று, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், குழந்தையின்மை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ், சில நாளமில்லா சுரப்பைகள், அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வரலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி கர்ப்பப்பை கர்ப்பப்பை வாயில் கேன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஆய்வு முறைகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதா? டெஃபினெட்லி இருக்குது. அதுதான் ஆர்கானிக் பேட்ஸ், அதாவது மக்கற தன்மை உள்ள ஒரு பேட்ஸ். நிறைய பேட்ஸ் வந்து இன்னமும் வந்து அவைலபிளாக இல்லைன்றது தான் வந்து ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறத வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த மாதிரி மக்கற பேட்ஸு அண்ட் வெரி சேஃபான சானிட்டரி நாப்கின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நீங்கள் அதை பற்றி எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லும்போது வந்தது தான் இந்த பிளிஸ் பேட்ஸ். இந்த யூஷுவலாக ப்ராடக்ட் ப்ரமோஷன்ஸ் நாங்கள் பெருசாக பண்ணுறது கிடையாது, பட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அண்ட் டெஃபினெட்லி இது வந்து ஒரு பெஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் எஃப்டிஏ, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு நல்ல ப்ராடக்ட். இது கம்ப்ளீட்லி ஆர்கானிக் பேட். இந்த பிளிஸ் பேட்ஸ் ஒரு கோயம்புத்தூர் பேஸ்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய பேர் வந்து சேர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. சரி, என்ன ஆர்கானிக்காக பண்ணுறீங்கன்னா, இது ஒரு புளிச்சக்கீரை தண்டிலிருந்து இந்த பேட்ஸை பண்ணி அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி அந் மேலே இருக்கிற அந்த அப்சார்பண்ட் லேயருமே வந்து ஒரு பயோஃபிலிமில் கோட் பண்ணி பண்ணுறாங்க. கம்ப்ளீட்லி சேஃபான ஒரு பேட், எந்த ஒரு அனாவசியமான கெமிக்கல்ஸோ இல்லை அந்த யூஸ்வலாக அந்த பேட்ஸ்லாம் கமர்ஷியல் பேட்ஸ்லாம் அந்த அந்த ஃப்ராக்ரன்ஸ் வராமல் இருக்க சில கெமிக்கல்ஸ்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் யூஸ்வலாக கமர்ஷியல் பேடில் வர இச்சிங், ரேஷஸ் ரெட்னஸ் அண்ட் அந்த வெள்ளப்படுதல்னு சொல்கிறது அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால டெஃபினட்டாக தைரியமாக சொல்லுவேன், இது ஒரு ரொம்ப நல்ல ப்ராடக்ட். மக்கற தன்மை இருக்கிறதுனால யூஸ்வலாக போடுற பேட்ஸ் வந்து உங்களுக்கு 500-600 வருஷம் ஆகும் மக்கறதுக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஆர்கானிக் பேட்ஸ் உங்களுக்கு 6-12 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக மக்கிடும். அது மண்ணில் போட்டிங்கன்னா மண்ணோட மண்ணாக போயிடும். பிளஸ் பேட்ஸ் வேரியஸ் சைஸஸில் உங்களுக்கு எப்படி வந்து நார்மல் கமர்ஷியல் பேட்ஸ் தராங்களோ, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ஹெவி ஃப்ளோ, ஸ்மால், எல்லா சைஸஸ்லேயும் வருது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அந்த ஸ்டிக்கி லேயரோடு வருது. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி, அண்ட் இட் இஸ் வெரி சேஃப் ஆன் யூ அண்ட் வெரி சேஃப் ஃபார் த என்வாயர்மெண்ட் ஆல்சோ. நிறைய வந்து யங் கேர்ள்ஸ் அவங்க அம்மாலாம் கூப்பிட்டு வரும்போது மெயினாக வந்து, மேடம் இவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி பீரியட்ஸ்க்கு அப்புறமும் அந்த ரேஷஸும் இச்சிங்கும் வருது, என்ன பண்ணலாம்? டெஃபினெட்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பேட் ஓன்லி, அதில் வந்து ஒரு இதுவே இல்லை. ஸோ ஒன்று, நாங்கள் ஆர்கானிக் பேட் சொல்லுவோம், அப்படி இல்லைனா மென்ஸ்ட்ரல் கப் சொல்லுவோம். மென்ஸ்ட்ரல் கப்போட அக்செப்டன்ஸ் லெவல் இன்னுமே நிறைய லேடிஸ்கிட்ட நம்ம ஊரில் இல்லை. ரைட், இப்போது மூணாவதாக வந்து நான் சொல்ல விரும்புறது வந்து ரீயூசபிள் பேட்ஸ். அதாவது இதுவும் காட்டன்லேயோ சிந்தட்டிக்லேயோ சில சில டைம் பண்ணுது, ஆனால் இதை வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ அந்த காலத்துலலாம் துணி வச்சுப்பாங்களே, அது வந்து அந்தளவுக்கு வந்து அப்சார்ப் பண்ணாது, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். இது பேடு மாதிரியே பண்ணியிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து நல்ல அப்சார்பண்ட் பஞ்செல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒவ்வொரு மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கையால் நல்லா துவச்சி காய போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை இதனால் இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்லாம் நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எந்தளவுக்கு உங்களுக்கு நார்மல் சானிட்டரி பேட்ஸில் அந்த கிருமிகள் இருக்கோ அதே மாதிரி தான் துவச்சி காய போட்டு இந்த ரீயூசபிள் பேட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒழுங்கான முறைகளில் பயன்படுத்துனீங்கன்னா இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது சீப் தான், ஏன்னா வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். 2-4 வருஷம் ஒரு செட் ஆஃப் பேட்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். அண்ட்
ஆனயான் பேட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. சில சிப்பெல்லாம் வந்து அதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து அந்த ஏரியா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி பேட்ஸ். அதை தவிர இல்லாமல் டைரெக்டாக வந்து பேண்டிலேயே வந்து பேட்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ வேரபிள் பேண்டீஸ், வேரபிள் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேண்டியை அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே பேடாகவும் யூஸ் ஆகும், பேண்டியாகவும் யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் அதை சோக் ஆனதுக்கப்புறமா அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா என்ன? ஒரு மாதவிடாய் வரும்போது ஒரு பெண் எப்படி வந்து அவங்களோட உடம்பை பார்த்துக்கணும், எப்படி வந்து க்ளீனாக இருக்கணும், 4-6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேட் சேஞ்ச் பண்ணணும். ஒரு நாளைக்கு மினிமம் 4 வாட்டியாவது பேட் சேஞ்ச் பண்ணணும். ஃப்ளோ ஹெவியாக இருந்தால் இன்னமும் சீக்கிரமாக இந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க பேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் வந்து சானிடைசர் போட்டோ சோப் போட்டோ கையை வந்து வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாவும் வாஷ் பண்ணிக்கணும். அந்த பேடை வந்து அப்படியே டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். நீட்டாக ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை அவங்க கொடுத்த கவர்லேயோ வந்து சுற்றி அதுக்குன்னு வந்து ஒரு பின் இருக்குது, ரெட் கலர் பின். ஸோ அந்த மாதிரி வந்து பின்னில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுறது தான் வந்து என்வாயர்மெண்ட்க்கும் சேஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன பொண்ணுக்கும் அவங்க அம்மா வீட்லேயே சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவங்க வளரும்போது அவங்க பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த பேட்ஸ் எப்படி வாங்கலாம்னு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.